உலகளவில் கடந்த ஒரு வருட காலத்தில் மாத்திரம் 300 மில்லியனுக்கும் அதிகமான குழந்தைகள் இணையவழி பாலியல் சுரண்டலினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. ஸ்காட்லாந்தின் எடின்பர்க் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் நடத்திய ஆய்விலேயே இத்தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் சிறுவர்களை கட்டாயப்படுத்தி ஆபாச வீடியோ எடுத்து இணையத்தில் பகிர்தல், ஆபாச உரையாடல் செய்தல், பாலியல் ரீதியான செயல்களை செய்ய வற்புறுத்துதல், டீப்ஃபேக் வீடியோக்கள் மற்றும் படங்களை AI தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கி மிரட்டல் செய்து தங்களின் பேச்சுக்கு இணங்க வைத்தல் என பல்வேறான குற்றங்கள் சிறுவர் சிறுமிகளுக்கு எதிராக அதிகம் அரங்கேற தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மோசடி செய்பவர்கள் பெரும்பாலும் தங்களை இளைஞர்கள் போல் காட்டிக்கொண்டு சமூக ஊடகங்கள் மூலம் சிறுவர் சிறுமிகளை ஏமாற்றி வருகின்றனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் இண்டிகோ விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் கொடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் அவசர வழி ஊடாக உடனடியாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று காலை டெல்லியில் இருந்து வாரணாசி செல்வதற்காக இண்டிகோ விமானம் புறப்பட தயாராக இருந்த நிலையில் பயணிகள் விமானத்தில் ஏற்றப்பட்டிருந்தனர். சற்று நேரத்தில் விமானம் புறப்பட இருந்த நிலையில் இண்டிகோ நிறுவனத்திற்கு விமானத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளது என மிரட்டல் வெளியானது. உடனடியாக விமான நிலைய அதிகாரிகள், பாதுகாப்பு துறையினர், தீயணைப்பு துறையினர் விமானத்தை விமான நிலையத்தின் ஒதுக்குப்புறமான பகுதிக்கு கொண்டு சென்றனர். பின்னர் விமானத்தில் இருந்த அவசர வழியில் வெளியேற்றப்பட்டனர். தொடர்ந்து விமானம் முழுமையாக வெடிகுண்டு நிபுணர்களால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.